வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழர் தாயகத்தில் விடுதலை புலிகள் ஆயுத வழியில் முன்னெடுத்த போராட்டம் உரைநிலைப்படுத்தப்பட்டே 1.5 தசாப்தங்கள் உருண்டோடி விட்டாலும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு இன்னமும் விடுதலை புலிகள் குறித்த உச்சாரணங்கள் தேவைப்படுவதை அரச தரப்பின் விமலவீர திசாநாயக்கா போன்ற நாடாளுமன்ற முகங்கள் நேற்றும் நிரூபித்துக் கொண்டன. அன்றைய காலகட்டத்தில் விடுதலை புலிகள் செய்தது போலவே இன்றைய காலத்து காட்டு யானைகள் செய்வதால் காடுகள் சார்ந்த எல்லை கிராமங்களில் வசிக்கும் சிங்கள மக்களால் இரவில் நிம்மதியாக உறங்க முடியவில்லை எனவும் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என்பதும் விமல வீர திசாநாயக்காவின் நேற்றைய நாடாளுமன்ற புலம்பலாகவும் கவலையாகவும் வெளிப்பட்டது. வாய் புளித்ததோ அல்லது மாங்காய் புளித்ததோ என விடுதலை புலிகளையும் காட்டு யானைகளையும் இந்த அரசியல் பிரகிருதி ஒப்பிட்டுக் கொண்டாலும் தனது கருத்தில் மறைமுகமாக அவர் ஒரு உண்மையையும் கூறிவிட்டார். அதாவது, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் 2 தரப்புகளின் வாழ்விடங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்புகள் என்பது முக்கிய விடயம். தமிழர் தாயகத்தின் எல்லை கிராமங்கள் சிங்கள குடியேறிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட வேளை விடுதலை புலிகளின் எதிர்வினை அன்று வந்தது. அதேபோல காட்டு யானைகளின் வாழ்விடங்கள் மற்றும் வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்படும் போதும் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற போர்வையில் காடுகள் அழிக்கப்பட்டு கம்பள வீதிகளும் கட்டிடங்களும் நிர்மாணிக்கப்படும் போது மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் இடையிலான முருகல் நிலை எழுகிறது. இவ்வளவு வக்கனை பேசும் விமல வீர திசாநாயக்கா போன்ற பிரகிருதிகளுக்கு இலங்கையில் யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமித்து போடப்பட்ட வீதிகள் இல்லையென்றால் அனுமதியின்றி கட்டப்பட்ட தங்கு விடுதிகள் கட்டிடங்கள் குறித்து இவ்வளவு விவரங்கள் தெரியுமோ தெரியாது. இப்போதெல்லாம் இலங்கையில் மக்கள் பயணிக்கும் வீதிகளில் வாகனங்களை மறைத்து யானைகள் அடாவடியாக உணவை பறிக்கும் அச்சத்துக்குரிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களை நிறைத்துக் கொள்கின்றன. முன்னரெல்லாம் இலங்கையில் இவ்வாறான காட்சிகளை காண முடியாது என்ற போதிலும் இப்போது தினசரி இவ்வாறான காட்சிகளை காண முடிகிறது. இவ்வாறான காட்சிகளின் பின்னணியில் நிச்சயமாகவே மனிதர்களின் காடழிப்பு ஆக்கிரமிப்புக்கு முக்கிய வகைவாகம் உள்ளமையே யதார்த்த நிலை. தமிழர் தாயம் உட்பட இலங்கை தீவில் உள்ள யானைகளுக்கும் இந்த தீவுதான் பூர்வீக நாடு. இதனால்தான் இலங்கையின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இலக்கியங்களில் யானைகளுக்கு முக்கிய பங்குண்டு. ஆசிய யானை பிரிவுகளில் இலங்கையில் வாழும் துணை இனம் மிகப்பெரியது. இலங்கையில் தற்போது சராசரியாக 5,800 மேற்பட்ட யானைகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் கடந்த ஆண்டில் மட்டும் 470 யானைகள் மனிதர்கள் வைத்த நாசகார பொறிகள் மற்றும் விபத்துக்களில் கொல்லப்பட்டமை ஒரு அவலமான விடயம். இவ்வாறாக யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான மோதலுக்கு அடிப்படை பிரச்சனையாக இருக்கும் யானைகளின் வழித்தடங்களை ஆக்கிரமிக்கும் செயல்களை நிறுத்தாமல் இந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டுகொள்ளவே முடியாது. அதுவரை விடுதலை புலிகள் போல காட்டு யானைகள் அச்சுறுத்திக் கொள்வதாக சிங்கள அரசியல் பிரகிருதிகள் புலம்பிக் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். இவ்வாறாக உண்மை யானைகள் அரசியல்வாதிகளுக்கு உறுத்தலாக இருக்க ஸ்ரீலங்காவின் அரசியல் யானை முகாமின் தலைமைப்பாகனான ரணில் விக்ரமசிங்கே தனது 2ம் தவணைக்கான ஆசையுடன் கொழும்பில் நேற்று தனது அரசியல் பணியகத்தை திறந்து வைத்தார். தனது எதிர்கால அரசியல் நகர்வுகள் இந்த பணியகத்திலிருந்தே ஆரம்பிக்கும் என ரணில் குறிப்பிட்டுள்ள நிலையில் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ரணில் இறங்கினால் அவருக்கு ஆதரவளித்துக் கொள்வதில் தமக்கு எந்தவித சிக்கலும் இல்லை என தான் போக வழியில்லாத மூஞ்சூராக இருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து அதன் பதில் பொதுச் செயலாளரான துமிந்த திசாநாயக்கா அச்சப்பியிருந்தார். ஆயினும் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் எவ்வாறான முடிவு எடுப்பது என்ற விடயத்தில் தமது கட்சி இன்னமும் இறுதி தீர்மானத்துக்கு வரவில்லை என தமிழரசு கட்சி பாணியில் துமிந்தவும் ஒரு இழுவை இழுத்தார். இதற்கிடையே இந்த தேர்தல் களத்தில் ரணில் என்ற அரசியல் நரி வலம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, வடக்கு கிழக்குக்கு போனால் என்ன, இல்லையென்றால் இந்த தேர்தலில் தமிழர்கள் தமது தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை களம் இறக்கிக் கொள்வது குறித்து வாத பிரதிவாதங்களை செய்து கொண்டால் என்ன, தாம் தமிழர்களின் முற்றங்களில் வீசும் தூண்டிலில் அவர்கள் அகப்பட்டுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சிங்கள அரசியல்வாதிகளின் நகர்வுகளும் வெறத்தலப்படுகின்றன. அந்த வகையில் எதிர்வரும் தேர்தலில் ஈழத்தமிழர்களின் வாக்குகளை தமக்கு என கறந்து கொள்ள இல்லையென்றால் கவர்ந்து கொள்ள யானை முகாமின் முன்னாள் குடியிருப்பாளரான சஜித் பிரேமதாசாவும் தனது வடக்கு பயணத்தை சில அன்பளிப்பு முடிச்சுகளுடன் இந்த வார இறுதியில் மேற்கொள்ள உள்ளார். அதுவும் 5 நாட்களுக்கு அவர் வடக்கில் தங்கியிருக்கின்றார். ரணில் 3 நாட்களுக்குரிய வடக்கு பயணத்தை அண்மையில் செய்து முடிக்க அதனை விட 2 நாட்கள் அதிகமாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் எதிர்வரும் வியாழன் வரையிலான 1 வார காலத்திற்கு யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி என சஜித்தின் வடக்கு முகாமிடல் அமைய உள்ளது. சஜித் வடக்கில் தங்கியிருக்கும் காலத்தில், அதாவது எதிர்வரும் 11ம் தேதி சிங்களவர்களின் ரது சகோதரையாவான அனுரகுமார திசாநாயக்காவும் யாழ்ப்பாணத்துக்கு செல்வது வேறு விடயம்.
எரான் விக்ரமரத்ன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தமிழ் முகமை முகங்களில் ஒன்றான கட்சியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் ஆகியோருடன் சஜித் மேற்கொள்ளும் இந்த வடக்கு பயணத்தின் போது மறக்காமல் தனது சிமார்ட் வகுப்பறை அன்பளிப்பு முடிச்சுக்களை அவர் தமிழர்களுக்கு நீட்ட உள்ளார். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அன்பளிப்பு முடிச்சுக்கள் 13 மேற்பட்ட பாடசாலைகளுக்கு வடக்கில் வழங்கப்பட உள்ளன. அதில் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து ஒன்றும் சஜித்தால் வழங்கப்பட உள்ளது. கிளிநொச்சி பாரதி வித்யாலயம், யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரி, யாழ் சென்ட் பெனடிக் வித்யாலயம், பரிசுத்துறை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை, உடுப்பட்டி மகளிர் கல்லூரி, அளவட்டி அருணோதயா கல்லூரி, நெடுந்தீவி மகாவித்யாலயம், சண்டிலிப்பா இந்து கல்லூரி, இளவாலை புனித ஹென்ரியரச கல்லூரி, கோப்பாய் அத்தியார் இந்து கல்லூரி, வட்டுக்கோட்டை யாழ்டன் கல்லூரி, சாவகச்சேரி இந்து கல்லூரி, இரணதீவு ரோமன் கத்தோலிக்க கலவன் பாடசாலை ஆகிய பாடசாலைகளுக்கு சஜித் தலா 11 பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறைகளை நீட்ட உள்ளார். இதற்கிடையே ரணிலின் அண்மைய யாழ் நிகழ்வுகளில் சரியாசனம் பெற்று கலந்து கொண்ட சுமந்திரன் ரணிலுடன் வெளிப்பட்ட தனது பிரசன்னத்துக்கு ஒரு காரணத்தை கூறியிருந்தார். தனது தொகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு என்ற அடிப்படையில் ரணிலின் நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாக சுமந்திரன் தெரிவித்த நிலையில் அதே தர்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் வடக்கில் சஜித் பிரேமதாசா பங்கெடுக்கும் மேடைகளிலும் சுமந்திரனின் பிரசன்னம் தென்பட வேண்டும். ஏனென்றால் அவையும் சுமந்திரனின் தேர்தல் தொகுதியில் இடம்பெற நிகழ்வுகள்தான். ஆனால் சுமந்திரன் சஜித்தின் மேடைகளில் பிரசன்னப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் நோக்க வேண்டும். இதற்கிடையே எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உரிமை கோரல் வந்த நிலையில் இந்த உரிமை கோரலை ஊடறுத்த சுமந்திரன் தமது தரப்பு சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியினர் கூறிக்கொண்டாலும் அதன் யதார்த்த நிலை ஒரு கனவு என நிழல் செய்தார். அத்துடன் ரணில் மேற்பார்த்த அரசாங்கத்தின் காணி பகிர்வு திட்டம் ஒரு நல்ல திட்டம் எனவும் நல்ல விடயம் எனவும் அவர் சான்றிதழ் வேறு கொடுத்திருந்தார். அதாவது கவர்மெண்ட்ஸ் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் இஸ் குட் என சுமந்திரன் குறிப்பிட்டதன் ஊடாக அவர் மறைமுகமாக ரணில் ஆதரவு நிலையெடுப்பதான சுருதி வெளிப்பட்டது. சுமந்திரனின் சுருதி இவ்வாறு வெளிப்பட நேற்று சஜித் பிரேமதாசா அரசாங்கத்தின் காணி விடுவிப்பு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வைத்து விசாடியிருந்தார். வடக்கு கிழக்கில் போர் முடிவுக்கு வந்த பின்னரும் அந்த பிரதேசங்களில் வாழும் மக்களின் காணி பயன்பாட்டு பிரச்சனை இன்னமும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இழுபடுவதாக குறிப்பிட்ட சஜித் பிரேமதாசா விவசாய காணிகள் விடுவிக்கப்படும் என ரணில் விக்ரமசிங்க தனது வடக்கு பயணத்தின் போது உறுதியளித்த போதிலும் அவரது உறுதிமொழி பேச்சளவில் மட்டுமே உள்ளதாகவும் வடக்கில் தமது விவசாய நிலங்கள் விடுவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் விமர்சித்தார். அத்துடன் விவசாய நிலங்கள் மீண்டும் தமிழ் மக்களிடம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றும் தியதி என்னவெனவும் சஜித் பிரேமதாசா நேற்று நாடாளுமன்றத்தில் வினா எழுப்பியிருந்தார். சஜித் பிரேமதாசா எழுப்பிய இந்த வினாவானது அரசாங்கத்தின் காணி பகிர்வு திட்டம் நல்ல விடயமாக ஒப்பேற்றப்படுவதாக சுமந்திரன் வழங்கிய சான்றிதழை கணபதி பூசைக்கு கைமேல் பலன் என்ற வகையில் கடுமையாக உரசி இருப்பதையும் நோக்க முடிகிறது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். இந்திய பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அடிப்படையில் அறுதி பெரும்பான்மை பெற்ற பாஜக கூட்டணி நாளை மறுதினம் 9 மாலை மீண்டும் ஆட்சியை அமைக்கவுள்ளது. ஆரம்பத்தில் நாளை 8 இந்த பதவியேற்பு நிகழ்வுக்கு திட்டமிடப்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, நேபாள பிரதமர் பிரசண்டா, மொரிஷியஸ் பிரதமர் உட்பட்ட முக்கிய தலைகள் பங்கெடுக்க உள்ளதால் இந்த நிகழ்வு ஒரு நாள் பின்னகர்த்தப்பட்டு எதிர்வரும் ஞாயிறன்று பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கு இந்த முறையும் பாகிஸ்தானுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிட்டிக் கொள்ளாததால் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அதன் 14 பங்காளி கட்சி தலைவர்களும் வழங்கிவிட்டனர். பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள கட்சிகளிடம் தற்போது மொத்தமாக 53 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். குறிப்பாக ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசத்திடம் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அதேபோல ஐக்கிய ஜனதா தள கட்சியிடம் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதனால் கூட்டணி கட்சிகள் எதிர்காலத்தில் வழங்கக்கூடிய குடைச்சல்களுக்குரிய சாத்தியப்பாட்டு கட்டியங்களுடனே பாஜக எதிர்வரும் ஞாயிறன்று பதவியேற்க உள்ளது. இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிக இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதால் பல புதிய முகங்கள் அமைச்சரவையில் இடம்பெறப் போகின்றன. குறிப்பாக பிரதான கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் 5 அமைச்சு பொறுப்புகளையும் சபாநாயகர் பதவியையும் கூறுவதாக கூறப்படுகின்றது. அதேபோல ஐக்கிய ஜனதா தளம் உட்பட்ட கூட்டணி கட்சிகளும் தத்தமது தரப்புகளுக்குரிய அமைச்சர் பொறுப்புகளை கூறுவதால் பாஜகவுக்கு அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. எனினும் பாதுகாப்பு, நிதித்துறை, உள்துறை, வெளியுறவுத்துறை உட்பட்ட முக்கிய துறைகளை பாரதிய ஜனதா கட்சி தனது வசம் வைத்திருக்கவே முனைகின்றது. இவை இந்திய நிலவரங்கள்.
இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 நாடுகளில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்குரிய 720 உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவை அடுத்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்குரிய தேர்தல்தான் உலகின் 2வது பெரிய ஜனநாயக தேர்தலாகும். ஏறக்குறைய 400 மில்லியன் வாக்காளர்கள் இந்த தேர்தல் களத்தில் உள்ளனர். நேற்று நெதர்லாந்தில் தேர்தல் இடம்பெற்ற நிலையில் இன்று அயர்லாந்து மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளில் வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. ஏனைய ஒன்றிய நாடுகளில் இந்த வார இறுதியில் தேர்தல் இடம்பெற்ற பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த முறை அதிதீவிர வலதுசாரிகளின் ஆதிக்கம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அதிகரித்துக் கொள்ளும் என்ற எதிர்ப்பு கூறல் பலமாக உள்ள நிலையில், நேற்று வாக்களிப்பு இடம்பெற்ற நெதர்லாந்தில் இந்த நிலையை நிரூபிக்கும் வகையில் வாக்களிப்புக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. நெதர்லாந்துக்கு ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் 31 ஆசனங்கள் உள்ள நிலையில் நேற்றைய வாக்களிப்பில் அதிதீவிர வலதுசாரியான வைல்டர்ஸின் சுதந்திர கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற வகையில் கணிப்புகள் வந்துள்ளன. கடந்த முறை ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கு இடம்பெற்ற தேர்தலில் ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் வைல்டர்ஸின் கட்சி பெற்ற நிலையில் இந்த முறை 7 இடங்களை அந்த கட்சி வெல்லும் என கணிப்புகள் வந்துள்ளன. 6 மாதங்களுக்கு முன்னர் நெதர்லாந்தின் பொது தேர்தலில் மிகப்பெரிய கட்சியாக உருவாகிய வைல்டர்ஸின் சுதந்திர கட்சி ஐரோப்பா முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியிருந்தது. இப்போது ஐரோப்பிய நாடாளுமன்றத்திலும் அந்த கட்சி தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்த உள்ளது. குடியேறிகளை கட்டுப்படுத்தும் விடயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளுக்கு அதிக சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்பது வைல்டர்ஸின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல பிரான்சில் நாளை மறுதினம் ஞாயிறன்று இடம்பெறும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்துக்கான வாக்களிப்பில் அதிதீவிர வலதுசாரிகளான மரீன் லேப்பனின் ரசமுல்மோ நேஷனல் 33% வாக்குகளை பெறும் எனவும், அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரோனின் ஆளும் கூட்டணி 16% வாக்குகளை மட்டுமே பெறும் எனவும், சோசியலிச கட்சி 14.5% வாக்குகளை பெறும் எனவும் புதிய கருத்து கணிப்புகள் வந்துள்ளன. பிரான்சில் அதிதீவிர வலதுசாரியான ரசமுல்மோ நேஷனல் மேலும் முன்னேற்றம் அடைந்துள்ளதை புதிய கணிப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் இமானுவேல் மெக்ரனின் ஆளும் கூட்டணி பின்னகர்த்தப்பட்டுள்ளது. அந்த கட்சிக்கும் 3வது இடத்தில் உள்ள சோசியலிச கட்சிக்கும் இடையிலான வித்தியாசம் தற்போது சுருங்கி இருப்பதை புதிய கருத்து கணிப்புகள் வெளிப்படுத்தியுள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.